ஹாய் வியூவர்ஸ், இது பரத்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்லேருந்து எப்படி டவுன்லோட் வீடியோவை டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக நம்ம வீடியோஸ் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஆப்ஷனே இருக்காது. இதெல்லாம் சும்மா பார்த்துக்கலாம், எப்படி டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடுன்னு இருக்கா, ஆனால் இந்த ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியும். எப்படி தனியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வீடியோ ஃபேஸ்புக் வீடியோ டவுன்லோட் பண்ணல, சும்மா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா இதோ சும்மா நான் உங்கள் ப்ளேவே கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக் வீடியோ டவுன்லோடு இவ்வளோ ஆப்ஸ் காமிக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்கும் டவுன்லோட் பண்ண. பட் நம்மளுக்கு ப்ரிஃபர்டான நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஸ் வேணும் இல்லையா? நிறைய ஆப்ஸ் இருக்கு, ஆனால் ஆட்ஸு சிலதெல்லாம் டவுன்லோட் ஆகாது, ஃபோர்ஜரி நிறைய இருக்கும். ஆனால் ஒரு பெஸ்ட்டான ஆப்பு, நான் யூஸ் பண்ணுற ஆப்பு, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ டவுன்லோடர். இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மாதிரி மூணு இது இருக்கும், மூணு பேஜ் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெறும் ஃபேஸ்புக் லிங்க் மட்டுமே, அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக் போயிட்டேன், இதை த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டேன், காப்பி லிங்க் கீழே இருக்குது, காப்பிக்கு கிளிக் பண்ண காப்பி ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நான் வீடியோவோட சாரி அப்ளிகேஷன் போக போகிறேன். அஜிஜோ காணும், இதோ இங்கே இருக்குது, இங்கே நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோடுன ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் ஹேப் டவுன்லோட் கொடுத்துட்டேன்னா இதோ டவுன்லோட் ஆகுதா, அவ்வளோதான். அவ்வளோ வந்து கீழே இருக்கும், கீழ் தோ இங்கே இருக்கு, கியூட்ல அப்படியே டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் இதை எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இவ்வளோ சிம்பிள். இது வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டவுன்லோட் பண்ணணும்னு டக்கு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், விட்மேட் அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம், ஏன் நம்ம அதில் கொடுத்துலாங்க லிங்க் வந்து அதில் பேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாமான்ட்டு. அது ஒரு இஷ்யூ இருக்குது ஃபேஸ்புக்கில், ஃபேஸ்புக்லேருந்து அதை லிங்க்கை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது லாகின் கேட்கும், லாகின் பண்ணி அந்த அந்த உள்ள வீடியோ போய் அது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான வேலை. இதுனா டக்குன்னு ஒரு செகண்டில் முடிஞ்ச வேலை, அதனால ஒரு வேலை எடுத்துகிட்டே இருக்கணும். சும்மா ஃபேஸ்புக் மட்டும் இது அப்ளிகேஷன் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அதை காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணிங்கன்னா வேலையாக முடிஞ்சு டக்குன்னு டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து சோஷியல் மீடியாவுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, தேங்க்யூ, பாய்.